அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நுரையீரல் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நுரையீரல் ரோஸ்ட்டு செய்கிறதுக்குன்னா, ஒரு நுரையீரல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு தடவை சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிட்டேன். நுரையீரல் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க நுரையீரலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். தனியாத்தூள் அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் புதினாவும் மல்லி இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நுரையீரல் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை இப்போ மூடி வச்சு 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 6 விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நுரையீரல் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நுரையீரல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நுரையீரல் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நுரையீரல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இது உடம்பு ஹீட்டை குறைக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம், மை ஓன் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.